வணக்கம். ஹெட்லைன்ஸின் பிரேக்கிங் நியூஸ். இன்றைய முக்கிய செய்திகள். ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை திரும்ப பெறும் எண்ணம் இல்லை, அருண்ஜேட்லி திட்டவட்டம். நாடு முழுவதும் சுங்கச்சாவடிகளில் வரும் 24ஆம் தேதி வரை கட்டணம் ரத்து. செல்லா காசு விவகாரம் முன்கூட்டியே கசியவிடப்பட்டது, எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு. ரூபாய் நோட்டு விவகாரத்தில் எதிர்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் தொடர் அமளி. நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று வரை ஒத்திவைப்பு. இனி விரிவான செய்திகள். ரூபாய் நோட்டு செல்லாது என்ற அறிவிப்பை திரும்ப பெறும் எண்ணம் இல்லை என்று மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். டெல்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில், கடந்த 7 நாட்களில் பல 1000 கோடி ரூபாய் பணமாற்றம் நடந்துள்ளதாகவும், அந்த பணியை வங்கி ஊழியர்கள் சிறப்பாக கையாண்டதாகவும் பாராட்டு தெரிவித்தார். சில மாநில முதலமைச்சர்கள் தேவையற்ற வதந்திகளை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டிய அருண்ஜேட்லி, கடந்த சில நாட்களாக பொதுமக்கள் சார்பில் அளிக்கப்படும் புகார்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இந்தியாவின் முறையான பொருளாதார வளர்ச்சிக்கு அனைத்து கட்சியினரும் மத்திய அரசின் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென கேட்டுக்கொண்ட அவர், ஏடிஎம்கள் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கப்படும் என தெரிவித்தார். கருப்பு பணத்தை ஒழிக்கவும் தீவிரவாதத்திற்கு பணம் அளிப்பதை தடுக்கவும் மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை காங்கிரஸ் ஆதரிக்க மறுப்பது ஏன் என ஜேட்லி கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இந்த விவகாரம் குறித்து விவாதிக்க எதிர்கட்சிகள் தயக்கம் காட்டுவதாகவும், இந்த விவகாரம் தொடர்பாக பிரதமர் பதிலளிக்க வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடு முழுவதும் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் வரும் 24ஆம் தேதி வரை சுங்க கட்டணம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என அறிவிக்கப்பட்டதால் இந்தியா முழுவதும் பணப்புழக்கம் பாதிக்கப்பட்டதுடன் சில்லறை தட்டுப்பாடும் நிலவுகிறது. இதனையடுத்து தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் நவம்பர் 11ஆம் தேதி வரை தற்காலிகமாக சுங்க கட்டணம் ரத்து செய்யப்பட்டது. பின்னர் இந்த கட்டணம் ரத்து நவம்பர் 18ஆம் தேதி வரை நீடிக்கப்படும். மத்திய கப்பல் மற்றும் சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிவித்தார். இந்த நிலையில் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள டோல்கேட்களில் வரும் 24ஆம் தேதி வரை சுங்க கட்டணம் ரத்து செய்யப்படும் என்று 3வது முறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இதன் மூலம் வாகன போக்குவரத்து தடையின்றி நடப்பதற்கு வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பை முன்கூட்டியே பலருக்கு கசியவிடப்பட்டதாக மாநிலங்களவையில் எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் நேற்று தொடங்கிய நிலையில் ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்பு குறித்த விவகாரத்தை மாநிலங்களவையில் எதிர்கட்சிகள் எழுப்பின. இதில் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆனந்த் சர்மா, நவம்பர் 8ஆம் தேதி அறிவிப்புக்கு முன்னதாக பாரதிய ஜனதா கட்சி பல கோடி ரூபாய் பணத்தை டெபாசிட் செய்ததாக குறிப்பிட்டார். மேலும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஜனார்தன ரெட்டி 500 கோடி ரூபாய் செலவில் மகளிர் திருமணத்தை நடத்தியதை சுட்டிக்காட்டிய அவர், அதற்கான பணம் அவருக்கு எப்படி வந்தது என்று கேள்வி எழுப்பினார். எனவே முன்கூட்டியே சிலருக்கு தகவல் கசியவிடப்பட்டதை குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணைக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இந்த கோரிக்கையை ஐக்கிய ஜனதாதளம், ராஷ்டிரிய ஜனதாதளம், சமாஜ்வாதி கட்சி, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தின. நாட்டின் பொருளாதாரத்தை மத்திய அரசு ஸ்தம்பிக்க செய்து விட்டதாக குற்றம் சாட்டிய எதிர்கட்சிகள் இதனால் ஏழை எளிய மக்களே அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தன. ரூபாய் நோட்டு விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் இன்று வரை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக பிரதமர் மோடி அறிவித்த பிறகு நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நேற்று முன்தினம் தொடங்கியது. மறைந்த உறுப்பினர்களுக்கு அஞ்சலி செலுத்திய பின்னர் மக்களவை நேற்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. 2வது நாளாக இன்று காலை மக்களவை தொடங்கியதும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சி உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு ரூபாய் நோட்டு ஒழிப்பு பற்றி வாக்கெடுப்புகளுடன் கூடிய விவாதம் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஆனால் விதி எண் 193 கீழ் விவாதம் மட்டும் நடத்த அரசு தயாராக இருப்பதாகவும், வாக்கெடுப்பு நடத்தப்படாது என்றும் அமைச்சர் ஆனந்த் சர்மா அறிவித்தார். இதனால் எதிர்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டதால் அவை நடவடிக்கைகளை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் இன்று முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஓடும் ரயில் செல்ஃபி எடுத்த இளைஞர் உயிரிழந்தார்.
சென்னையில் தனியார் நிறுவனம் ஒன்றில் ஊழியராக பணிபுரிபவர் பார்த்த சாரதி. இவர் கடந்த செப்டம்பர் கிண்டி அருகே மின்சார ரயிலில் சென்று கொண்டிருந்த போது செல்பி எடுக்க முயன்றார். அவர் ஓடும் ரயிலில் இருந்து வெளியே தலையை மட்டும் நீட்டியவாறு செல்பி எடுத்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக மின் கம்பியில் தலை பயங்கரமாக மோதியது. இதில் படுகாயமடைந்த பார்த்தசாரதி சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவருக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். தமிழகத்தில் தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் ஆகிய மூன்று தொகுதிகளிலும், புதுச்சேரி நெல்லித்தோப்பு ஆகிய தொகுதிகளிலும் நேற்று மாலையுடன் பரப்புரை ஓய்கிறது. தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், புதுச்சேரி, நெல்லித்தோப்பு தொகுதிகளுக்கான தேர்தல் நவம்பர் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதில் இருந்து வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டிருந்தனர். இந்த தொகுதியில் 4 தொகுதிகளில் தேர்தல் பரப்புரை நேற்று மாலையுடன் ஓய்ந்தது. திரைப்படம், தொலைக்காட்சி, மண்பலை வானொலி ஆகியவற்றின் மூலம் தேர்தல் பரப்புரை செய்யக்கூடாது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற சமூக வலைதளங்களில் பரப்புரை மேற்கொள்ளவும் கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. தொகுதிக்கு வெளியிலிருந்து தேர்தல் பணிக்காக அழைத்து வரப்பட்ட அரசியல் கட்சியினர் 17ஆம் தேதி மாலை 5 மணிக்கு பிறகு தொகுதியில் தங்கியிருக்க கூடாது என்றும், இதை உறுதிப்படுத்த தங்கும் விடுதிகள், திருமண மண்டபங்கள், விருந்தினர் இல்லம், சமுதாய கூடம் ஆகியவற்றில் சோதனை நடத்தப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சில்லறை தட்டுப்பாட்டின் காரணமாக நாமக்கல் மாவட்டத்தில் முட்டையின் விலை கடந்த 3 நாட்களாக 40 காசுகள் குறைந்துள்ளது. நாமக்கல்லில் நடைபெற்ற தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 3.82 ரூபாயில் இருந்து 20 காசுகள் குறைந்து 3.62 ரூபாயாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 3 நாட்களில் முட்டை ஒன்றுக்கு 40 காசுகள் குறைந்துள்ளது. இது குறித்து கோழி பண்ணையாளர்கள் கூறும்போது சில்லறை தட்டுப்பாடு காரணமாகவே முட்டை விலை குறைந்துள்ளதாக கூறினர். மேலும் இதன் காரணமாக நாமக்கல் மண்டலத்தில் உள்ள கோழி பண்ணையாளர்களுக்கு தினமும் 3 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர். மக்கள் படுகின்ற துயரத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலளிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை அசோக் நகரில் உள்ள வங்கியில் தன்னிடம் இருந்த பழைய 500 ரூபாய் நோட்டுகளை மாற்றி 4500 ரூபாயை பெறுவதற்காக திருமாவளவன் வங்கிக்கு வந்திருந்தார். பொதுமக்களுடன் வரிசையில் நின்று ரூபாய் நோட்டுகளை அவர் மாற்றினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை வாங்க சில்லறை இல்லாமல் சிரமப்படுவதாக கூறினார். ரூபாய் நோட்டுகளை மாற்ற மக்கள் படும் சிரமத்தை தான் நேரில் உணர்ந்து கொண்டதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். மக்கள் படும் சிரமங்களுக்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறவுள்ள தேர்தலில் தபால் ஓட்டுகள் கிடையாது என்று தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளரிடம் பேசிய ராஜேஷ் லக்கானி, தேர்தல் பார்வையாளர்கள் 1 தொகுதிக்கு 39 பேர் கொண்ட குழு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் இவர்கள் 3 ஷிப்டுகளாக பணிபுரிவார்கள் என்றும், வாக்குப்பதிவின் போது 2 மணி நேரத்திற்கு 1 முறை வாக்குப்பதிவு சதவீதம் அறிவிக்கப்படும் என்றார். 3 தொகுதிகளை சேர்ந்த வாக்காளரின் இடது கை ஆள்காட்டி விரல்மை இருந்தால் அவர்கள் வாக்களிக்க முடியாது எனவும் தமிழக தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். வங்கிகளில் தவறுதலாக மை இடது கை விரலில் வைக்கப்பட்டாலும் அவர்கள் வாக்களிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் ராஜேஷ் லக்கானி தெரிவித்தார். மேலும் தஞ்சை, அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் தேர்தலில் தபால் ஓட்டுகள் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய ராஜேஷ் லக்கானி, அந்த தொகுதிகளில் வாக்குப்பதிவு நாளன்று அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை அளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் மதுராந்தகத்தில் வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு கூட்டம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மதுராந்தகத்தில் மாவட்ட தலைவர் அமுல்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் விக்ரமராஜா கலந்து கொண்டார். இதில் 1 வார காலமாக தமிழகத்தில் இந்த பணம் தட்டுப்பாட்டால் வியாபாரம் கடும் சிரமத்திற்கு ஆளாகி உள்ளதாகவும், பெரிய முதல் வணிகம் முதல் முடக்கம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். எண்ணூர் அனல் மின் நிலையம் அறிவிப்பின்றி மூடப்பட்டதால் தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் எண்ணூர் அனல் நிலையம் 1970ஆம் ஆண்டு முதல் 450 மெகாவாட் மின் உற்பத்தியை தொடங்கியது. கடந்த 47 ஆண்டுகளாக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு தடையில்லா மின்சாரம் விநியோகம் செய்யப்பட்டு வந்த நிலையில் அலகுகளின் பழமை காரணம் காட்டி உற்பத்தியை நிறுத்தியதால் 1350 தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியது.
எண்ணூர் அலன்மலைய நுழைவாயில் முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தை அடுத்து தொழிலாளர்களுக்கு அனைவரும் மாற்று வேலை வழங்காமல் பணியிட மாற்றம் செய்யாமல் திடீரென்று அனல்மில் நிலையத்திற்கு மூடுவிழா நடத்தியதற்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சீனாவில் உள்ள ஒரு கிராமத்தில் தாய் குரங்கை பிரிந்த குட்டி குரங்கு ஒன்று ஆடுகளின் கூட்டத்தில் பழகி வருகிறது. சீனாவில் இச்சியன் நகர் அருகே ஒரு கிராமத்தில் தாயை விட்டு பிறந்த குரங்கு குட்டி ஒன்று ஆடுகளுடன் நட்பாக பழகி வருவது அங்குள்ள மக்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. வனப்பகுதிகளில் கூட்டமாக வசிக்கும் குரங்குகளில் ஏதாவது ஒரு குரங்கோ அல்லது குட்டியோ சிறிது நேரம் தனியாக பிரிந்து சென்றாலும் அதை குரங்குகள் தங்கள் கூட்டத்தில் சேர்ப்பதில்லை. அப்படி பிரிந்த குட்டி ஒன்று சீனாவில் மாகாணத்தில் பண்ணையில் உள்ள ஆடுகளுடன் நட்பாக பழகி வருகிறது. ஒரு ஆட்டின் முதுகை கட்டி கொண்டு உலா வருகிறது அந்த குட்டி குரங்கு. இது குறித்து பண்ணை உரிமையாளர்கள் வனத்துறையினருக்கு புகார் அளித்தனர். தகவலிருந்து வந்த அதிகாரிகள் குரங்கு குட்டியை பிடித்து சென்று விலங்கியல் பூங்காவில் ஒப்படைத்தனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. உடனுக்குடன் செய்திகளை தொடர்பு கொள்ள www.headlinestv.in என்ற இணையதளத்தில் அணுகவும். நன்றி, வணக்கம்.